நம்ம எல்லாருக்கும் பாட்டுன்னு ரொம்ப பிடிக்கும்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறதுக்காகவே இஎம்ஐ டியூனிக்ஸ்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இஎம்ஐ டியூனிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாங்கா லியோ லோக்கல் சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லியோ லோக்கல் சாங்கை நம்ம ஃபேமஸ் செலிபிரிட்டிஸான பிருந்தா மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், ஆக்டர் சாந்தனு பாகிராஜ், சுந்தரி சீரியல் கேப்ரியாலா இவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த சாங் கேட்டு ரொம்ப பிடிச்சதால அவங்க சோஷியல் மீடியாலேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் தாரத்தப்பட்டையோட நல்ல மாசா வைபா சாங் கேட்கணுமா? அப்போ இப்போவே லியோ லோக்கலோட சாங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லிங்க் இருக்குது, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இஎம்ஐ டியூனிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைக்கிறீங்க? இந்த ஸ்மெல் வந்தாலும் எங்க அம்மா மீன் சமைக்கிறேன்னு கிளம்பிடுமே. மம்மி என்ன வாசனை! சிக்கன் பிரியாணி நீ போ, நீ போ. மட்டன் கிரேவி நீயும் போ, நீயும் போ. நண்டு வருவல நீ மட்டும் எதுக்கு வெயிட் பண்ற? நீயும் போ, நீயும் போ. எல்லாம் போய் அந்த எதிர்த்த விட்டுக்காரி மூஞ்சிலே அடிங்க. சீ, இதென்ன நாத்தம்! சீ, அனடி முதல்ல இத எது கடை இப்ப போட்டா என்ன? இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நானே கஷ்டப்பட்டு என் வீட்டுல செஞ்சிருக்கிற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நண்டு அருவல் எல்லா வாசனையும் ஒட்டுக்கா சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரி மூக்கு கணப்பிட்டு இருந்தா நீ எங்க சவாலையுமே கெடுத்துருவ போல இருக்க. சவாலா?
ஆமாடி, இன்னைக்கு காலையில கறி வாங்கும் போது எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டை. என்னமோ அவ சமைச்சாதான் ஒரே மணக்குதான். ஞாயிற்றுக்கிழமையான அவங்க வீட்டுல கூட்டம் நிரம்பி வழியுதா. ஏன் கைப்பக்குவத்தனா கட்ட வேணா? அதான் நம்ம வீட்டுல செஞ்ச எல்லா டிஷஸோட வாசனையும் அவ வீட்டு மூக்குக்கே போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நண்டு கிரேவி, நீயும் போ, மட்டம் நீயும் போ, நீயும் போ, அட ஃபிஷ் கறி நீயும் போ, நீயும் போ, எல்லாம் போங்க. ஒரு வழியா கட்டடிச்சாச்சுடி, மனசாச்சு இல்லடி இந்த மல்லிகாக்கு. ஆமாண்டி, ஒரே நாள்ல ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், ரெக்கார்டுன்னு எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்றா. ஏய், அதான் கட்டடிச்சிட்டோம் இல்லடி, இங்க வந்தும் ஏன்டி அதேவே பேசிட்டு இருக்கீங்க, பசிக்குதுடி. ஏய், வாங்க கை கழுவிட்டு வந்துடலாம். நான்வெஜ் அடி? இல்லடி, கத்திரிக்காய் புளி குழம்பு. இல்ல, இது மீன் குழம்பு. இல்லடி, கத்திரிக்காய் புளி குழம்பு. இல்ல, இது மீன் குழம்பு சும்மா சொன்னி, அது கத்திரிக்காய் புளி குழம்பு. பூங்கடி, உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஆமா, நீ எப்ப இருந்து வெஜிடேரியன் ஆன? அதுவா, நான் சின்ன வயசுல ஆசையா ஒரு சேவல் வளர்த்தேன். என் குடும்பமே சாமிக்கு வேண்டிட்டு அந்த சேவலை நேர்ந்து விட்டுட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் சேவலை காப்பாத்தணும்னு அட்டாளியில எல்லாம் ஒழிச்சு வச்சேன். ஆனா என் குடும்பம் சாமிக்கு அந்த சேவலை படைச்சே ஆகணும்னு ஊரெல்லாம் தேடினாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் என் சேவலை காப்பாத்திட்டேன். நான் கஷ்டப்படுறத பார்த்து என் குடும்பமே எனக்காக வெஜிடேரியனா மாறிடுச்சு. இல்லையே, உங்க வீட்டுல நான் சில்லி சிக்கன் சாப்பிட்டுருக்கேனே. ஆமா, நான் கூட நேத்துக்கு உங்க அம்மா மீன் கடையில பார்த்தனே. பார்த்த இன்னும் மாதிரி தெரியல, அவ சைவ படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்காடி. ஃப்ராடு. ஆமா மேடம், அப்படியே சாரா பாப்பா சேவல் வளர்க்குறாங்க. ஏ ஓடாதடி, ஏ ஏய் ஓடாதடி, நின்றி. கண்ணத்துல ஒட்டு பாக்குறியா? Bye.
யாரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. வெறும் இலையை வேற வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ரைத்தா கூட வெஜ் தான், சாப்பிட்றியா? ஏதாச்சும் சொல்ற போற போயிரு. வேணா இட்டி போ, நானே புரோட்டாக்கு சாப்பிட்டுக்கிறேன். என் கையில ஒண்ணும் இல்ல. அண்ணா ஒரு வெஜ் ரைஸ். அதான் வெஜ் ரைஸ் சொல்லிட்டோம் இல்லடி, மஷ்ரூம் ரைஸ் சொல்லலாம். உங்க கூட சாப்பிட வந்தேன்ல, என்ன சொல்லணும்? நீ ஒரு தடவை கூட நான்வெஜ் சாப்பிட்டது இல்லையா? ஸ்மெல்லே டெம்ட் ஆகுதே, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. என்னாலலாம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது. வெறும் குழம்பு மட்டுமாவது ஊத்தி சாப்பிடலாம்ல, இனி உனக்காக தனியா சமைக்கணும் நானு. ஏய், ஃபிஷ் சாப்பிடுறீ, அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான் வெஜிடேரியனா இருந்தா அப்ப என்ன பண்ணுவ? வெஜ்ல வெரைட்டியே இருக்காது. நான்வெஜ் சாப்பிடலைன்னா சத்தே இருக்காது. இப்ப தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வரக்கும் போதுதான் தெரியும். ஹே எவ்ரிபாடி, என்ன மிருதுலா சொன்ன? லைஃப்ல ஒரு டைம் கூட நான்வெஜ் சாப்பிட்டதுலேருந்து கேட்டேன். சின்ன வயசுல சாப்பிட்டேன், அப்புறம் பிடிக்கல, விட்டுட்டேன். என்ன அரி கேட்ட? ஸ்மெல்லே டெம்ட் ஆகுதே, ட்ரை பண்ணி பாருந்தானு கேட்டேன். எனக்கு தான் ஸ்மெல்லே பிடிக்காதே, பிடிக்காதது எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்? ரம்யா, உன்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது, ஆனா என்னால இருக்க முடியுமே. அம்மா, நீங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ரசமோ தயிரோ இல்லையா, தண்ணி ஊத்தி கூட சாப்பிட்டுக்கிறேன். அந்த வெறும் குழம்புல வேண்டாமா? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்ற முடியுதுலா, கரெக்டா? அண்ணா, நான் கேரட் சாப்பிட்டேன், என் கண்ணை நல்லா பாத்துக்கிறேன். என்ன ரம்யா சொன்ன? வெஜிடேரியன்ல வெரைட்டி இருக்காதா? வெரைட்டினாலே வெஜிடேரியன் தான். அரிசி பருப்பு சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், பூண்டு வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய், வாழைக்காய் பொரியல்னு இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே போலாம். யாரி, என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான்வெஜிடேரியனா இருந்தா? இருக்கட்டும், அவர் நான்வெஜ் சாப்பிட்டோம், நான் வெஜ் சாப்பிட்றேன், சிம்பிள். இதுல என்ன பிரிவினை? ஏங்கா, நான்வெஜ் சாப்பிடலன்னா உடம்புல சத்து இருக்காதாக்கா? அப்ப அந்த வெஜ்ஜு சாப்பிட்ற ஆடு மாடு கோழி நீங்க நான்வெஜ்ன்னு சாப்பிட்றீங்களே, உங்க உடம்புல நிறைய சத்து இருக்கா? வெஜிடேரியன் ஃபுட்டோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ பிடிச்சதை சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. நான் ஒன்று சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அவங்க பண்ணிடுவாங்க, நீங்களும் மறக்காம பண்ணிருங்க. ஓகே, பாய்.